நைன்த்து கொஸ்டின் வந்து ஒரு ப்ரூஃப் சம் மாதிரியே இருக்கு ஷோ தேட் எம் மைனஸ் என் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் என் ஹோல் ஸ்கொயர் ஜி குவர் டு டூ இன்டூ எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இதை வந்து நான் ப்ரூஃப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எல்ஹச்எஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்புறம் ஆர்ஹெச்எஸ்னா ரைட் ஹேண்ட் சைடு இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம் LHS என்ன இருக்குது எம் மைனஸ் என் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் என் ஹோல் ஸ்கொயர் ரெண்டு ஃபார்ம்லாம் வந்திருக்கு பாருங்கள் இது எப்படி இருக்குனா A மைனஸ் பி இது எப்படி இருக்குனா ஏ B பி ஸோ ரெண்டு ஃபார்ம்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஸோ that substitute பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் அண்ட் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டேம் என்ன இருக்குன்னா எம் மைனஸ் என் ஸோ அதை எப்படி எழுதலாம் a பல எம் மைனஸ் டூ ஏக் பல எம் பி பல என் ப்ளஸ் பிக் என் ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் டூ எம் ப்ளஸ் என் ஸ்கொயர் அடுத்தது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா அதாவது எம் ப்ளஸ் என் ஹோல் ஸ்கொயர் அப்போ அதே தான் ஏக் பல எம் எம் ஸ்கொயர் ப்ளஸ் டூ a, எம் இன்ட்டு என் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் என் ஸ்கொயர் இல்லையா இப்போ இந்த டேர்ம் பாருங்கள் மைனஸ் டூ எம்எனும் ப்ளஸ் டூ எம்என்னும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஒரே டேர்ம் ஒன்று ப்ளஸில் இருக்குது இன்னொன்று மைனஸ் இருக்குது அதை என்ன பண்ணிடலாம் கேன்சல் ஆகிட்டு ஜீரோ ஆகிடுமா பேலன்ஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ரெண்டு வாட்டி எம் ஸ்கொயர் வருது ரெண்டு வாட்டி என் ஸ்கொயர் வருது அடுத்த லைனில் எப்படி எழுதலாம் இது முன்னாடி எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் ஒன் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா ஸோ ஒன் எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எம் ஸ்கொயர்னா டூ எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர்னா டூ என் ஸ்கொயர் இல்லையா இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே பாருங்கள் டூ இருக்குது ஸோ டூ காமனாக என்ன பண்ணிடலாம் வெளியே எடுத்துடலாமா டூ காமனாக வெளியே வெளியெடுத்துட்டால் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இதுதான் நம்மளோட ஆன்சர் ஸோ இதே தான் உங்கள் கொஷின்லேயும் இருக்குது பாருங்கள் நம்ம கொஷின் முதல்ல பார்த்தோம் இல்லையா அதுலேயும் அதே தான் இருக்குது பாருங்கள் டூ இன்டூ எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கா